கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. கண்டினியூஸாக ரெண்டு எக்ஸாமில் வந்து நான் ஃபெயிலியர் தான் வந்து சந்தித்தேன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தானே படித்தேன், ஏன் வந்து உன்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துச்சு ஆரம்பத்தில். அதான் அந்த நிறைய இடத்துல மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகும். நம்ம மொபைல் தான் மெயின் நமக்கு எனிமையாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அந்த காலேஜ் டைம்லலாம் வந்து அவ்வளோவா பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். செமஸ்டர் எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த செமஸ்டர் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணவும் ஆரம்பித்தேன். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே நம்ம நைட் தூங்க கூட விடாது. நம்மளை வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்ம நான் படிக்கிறப்போ அந்த எடுத்த உடனே 10 ஹவர்ஸ் அப்படின்றது வந்து கிடையாது. ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட வந்து கொஞ்ச நேரம் படிப்பேன் அப்புறமா வந்து. ஸோ எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கான காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலைமகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் எஸ் கார்த்திகா. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுக் மூங்கிலேரி கிராமத்திலேருந்து வரேன். ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் லெவலில் 28th ரேங்க் எடுத்திருக்கேன். 19 குரூப் 4 எக்ஸாம் எழுதினேன், அதில் வந்து தோத்துட்டேன். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், ஆனால் குரூப் 1 மெயின்ஸில் வந்து கிளியர் ஆகலை. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து 3 எக்ஸாம் வந்து வந்தது. குரூப் 4லேயும் கிளியர் ஆச்சு, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, குரூப் 2 மெயின்ஸும் கிளியர் ஆச்சு. நடுவில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்தது, அதுவும் கிளியர் பண்ணேன். இப்போ குரூப் 1 மெயின்ஸுமே கிளியர் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூமே கிளியர் ஆகி இப்போ வந்து நான் குரூப் 1 எக்ஸாமே வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் அப்போவே வந்து இந்த ஒரு டைம் நான் தோத்த அப்போவுமே எனக்குள்ளே வந்து நிறைய க்வெஷ்சன் வந்து எழ ஆரம்பிச்சிது. நம்ம எதுலலாம் வீக்காக இருக்கும் அப்படின்றத வந்து அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து நான் கொஞ்சம் என்னவே வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு நம்மளுடைய வீக்னஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து சக்ஸஸை நோக்கி நம்ம வந்து போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4 எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. நான் நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றதே எனக்கு வந்து தெரியல. அப்போ வந்து குரூப் 4 ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா நான் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து குரூப் 1 மெயின்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா இன்னுமே டெப்த்தாக போய் ஒரு ஒரு டாப்பிக்லேயுமே எது எதில் வீக்காக இருக்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக் தான், அது பிரச்சனை கிடையாது. அடுத்து இப்போது சோஷியல் இஷ்யூஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து நிறையா அப்டேட் பண்ணணும், டேட்டாஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ அந்த வேல்யூ அடிஷனுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து இந்த மந்த்ராஸ் எல்லாத்தையும் நான் வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து குரூப் 2 வந்து ஈஸியாக கிளியர் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ். ஸோ நான் இந்த ஒரு பேரலாக வந்து எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணதுனால குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. குரூப் 1 மெயின்ஸில் நான் குரூப் 2 மெயின்ஸ்க்கு என்னென்னலாம் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அது எல்லாத்தையுமே குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து அது ஒரு மெயின்ஸை 2-3 மெயின்ஸ் அட்டன் பண்ணதுனால எனக்கு மெயின்ஸுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து தெரியல. ஸோ மெயினாக வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இன்னும் இத்தனை அட்டெம்ப்ட் வந்து எக்ஸாமை நம்ம கண்டினியூஸாக கிளியர் பண்ணுறோம், நம்மளால் வந்து குரூப் 1 மெயின்ஸையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்காமல் இருந்தது, நியூஸ் பேப்பர் படிக்காமல் இருந்தது. அப்புறமா வந்து டேட்டாஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதுவுமே ரெகுலராக வந்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது. நான் இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கான காரணம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி தான். நான் வந்து இப்போது ரெகுலராக வந்து 10 ஹவர்ஸ் ஆச்சு, மினிமம் 10 ஹவர்ஸ் ஆச்சு நான் படிப்பேன். அந்த டைம் கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து எங்கிட்ட வந்து எப்பயுமே இருக்கும். இப்போது வீட்டில் இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதுவுமே நான் பெருசாக வந்து அட்டன் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து எனக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபீஸராக தான் நம்ம வந்து போகணும் அப்படின்ற ஒரு இது வந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதான் கன்சிஸ்டன்சி அப்படின்றது, நம்ம நிறைய டைம் வந்து நமக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். டைம் கன்சிஸ்டன்சின்றது கண்டிப்பாக முக்கியம். அடுத்து நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுகிற அப்போவும் வந்து நமக்குள்ளே வந்து நிறைய நமக்குள்ளேயே தெரிய வரும் நம்ம எதுலாம் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து நானாக வந்து க்வெஸ்சனை எடுத்து வச்சு பார்ப்பேன், நம்ம எதில் வந்து நமக்கு வந்து மார்க் குறைஞ்சிருக்கு, நம்ம எதில் வந்து இன்னும் நம்மளை அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய பார்ப்பேன். ஸோ நம்ம டெஸ்ட் எழுதிட்டும் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்றதோட ஸ்டாப் பண்ணாமல் நம்ம வந்து அதுக்கப்புறமா கரெக்ஷனை தாண்டி ஸ்டாஃப்ஸோட கைடன்ஸை தாண்டி நம்மளும் வந்து
அனலைஸ் பண்ணணும். வந்து இதில் வீக்காக இருக்கும், நம்ம அடுத்த டெஸ்ட்டில் வந்து நம்ம இதில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்புறம் மற்ற பேப்பரை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம பேப்பரில் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுமே வந்து நோட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான், இப்போது ஸ்டாட்டிக்காக ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம அதில் வந்து எப்படி நம்மளோட பேப்பர் வந்து டிஃபராக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ப்ராப்பராக வந்து டெப்த்தாக அனலைஸ் பண்ணி வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது மூணும் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஃபர்ஸ்ட் நான் படிக்கிறப்போ அந்த எடுத்த உடனே 10 hours அப்படின்றது வந்து கிடையாது. ஒரு 2 months கிட்டே வந்து கொஞ்சம் நேரம் படிப்பேன், அப்புறமா வந்து மறுபடியும் மொபைல் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ரெகுலர் கன்சிஸ்டன்சின்றது வந்து எனக்கு ஒரு 2 months அப்புறம் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஒரு 2 hours படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஒரு 5 hours போங்க, அதுக்கப்புறமா 10 hours. ஸோ இந்த மாதிரி டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்து போங்க. அதுக்கப்புறமா ரெகுலராக நமக்குள்ளேயே வந்து ஒரு ஃபாலோ அப் வந்து ஆகிடும். 10 hours நம்ம படிக்கலைன்னா நமக்குள்ளேயே மைண்ட் வந்து சொல்லும், இல்லை நீ ரொம்ப கம்மி நேரம் தான் படிச்சிருக்க, ரொம்ப நேரம் படிக்கணும், இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம அந்த கன்சிஸ்டன்சி நம்ம மைண்டுக்குள்ளேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 2 months கிட்ட வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே நம்ம நைட் தூங்க கூட விடாது, நம்மளை வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்குள்ளேயே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். கன்சிஸ்டன்சின்றது கண்டிப்பாக மஸ்ட், ஒரு ஆஸ்பிரண்ட்க்கு தொடர்ச்சியாக கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும். அப்புறம் அதான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். எதை படித்தாலுமே வந்து ஒரு ஃபோக்கஸ்டோட ஒரு மைண்டை வந்து எங்கேயும் வேறு எங்கேயும் டைவர்ட் பண்ணாமல் நம்ம ஃபோக்கஸ்டாக கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஆரம்பத்தில் அதான் அந்த நிறைய இடத்துல மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். நம்ம மொபைல் தான் மெயின் நமக்கு எனிமையாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அந்த காலேஜ் டைம்லலாம் வந்து அவ்வளோவா பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். செமஸ்டர் எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த செமஸ்டர் டைமில் மட்டும்தான் படிப்போம், மற்ற டைம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக அப்படின்றது இருந்துகிட்ருப்போம். நம்ம அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எக்ஸாம் ஃபீல்டில் வரப்போ கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது இல்லாமல் தான் இருக்கும். போக 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 நமக்கும் அது கண்டிப்பாக, ஏன்னா நம்ம லைஃபே இது தான் அப்படின்றத வந்து நம்ம தீர்மானிச்சிட்டோம். ஸோ அப்போது வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக நம்ம ஒமிட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க தான் செய்யும், அதுக்கப்புறம் போக போக வந்து கண்டிப்பாக நம்ம பழகி தான் ஆகணும், நம்மளை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் கண்டினியூஸாக 2 exams வந்து நான் ஃபெயிலியர் தான் வந்து சந்தித்தேன். ஸோ அப்போது வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா தானே படித்தேன், ஏன் வந்து உன்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நானே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்னும் பெட்டராக படிச்சிருந்தேன் அப்படின்னா, இன்னும் பெட்டராக வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தேன் அப்படின்னா கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் இப்போ ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம் அப்படின்னா அதோட மட்டும் நின்றாமல் இப்போது அது ரிலவெண்ட்டாக கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த அப்டேஷன் அப்படின்றது எனக்கு நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆச்சு. இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு நான் என்னோடய சக்ஸஸ்க்கு. செல்ஃப் அனலைஸ் பண்ணவும் ஆரம்பித்தேன். எப்படின்னா இப்போது 2 exams தோத்ததுக்கும் நான் தான் காரணம், அடுத்து வந்து கண்டினியூஸாக சக்ஸஸ் ஆனதுக்கும் வந்து நான் என்ன நானே வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டதுனால தான் வந்து நான் சக்ஸஸ் ஆனேன் அப்படின்றதுக்கும் ஸோ நான் தான் காரணமாக இருக்கேன். ஸோ அதை நம்மளே வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணணும், இதிலலாம் வீக்காக இருக்கும், இதிலலாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு, வீக்னஸை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரென்த்தாக மாற்றலாம் அப்படின்றத வந்து நம்ம ஐடியாவை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு டெஸ்ட்டில் ஒரு க்வெஸ்சனை தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால இந்த க்வெஸ்சனை தப்பு பண்ணோம், முன்னாடி வந்து இந்த க்வெஸ்சனை நம்ம பற்றின ஒரு ஐடியாவே இருந்திருக்காது. ஸோ நம்ம டெஸ்ட்டு முடிச்சுட்டு வந்த உடனே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும், எந்தெந்த க்வெஸ்சன்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத எடுத்து பார்த்து, ஸோ மறுபடியும் வந்து இந்த தப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா அதை பற்றின ஒரு டெப்த்தான ஒரு நாலேஜ் வந்து நம்மளுக்கு நம்ம வந்து அதை சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு க்வெஸ்சனை பற்றின ஒரு டெப்த்தான நாலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம இன்னும் ஒரு 6 months 7 months ஆனாலுமே வந்து அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் இன்னும் நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்க ஆரம்பிச்சோன்னா அதை பற்றின ஒரு ஐடியா வந்து லைஃப் லாங் நமக்கு வந்து இருக்கும். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காட்டுமன்னார் கோயில்.